ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மாவு மைதா மாவு புரோட்டா மாவு சூப்பராக பண்ணி போகிறோம். அதுக்கு நல்லா ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு கிலோ மாவுக்கு கொஞ்சம் எண்ணெய் பாருங்கள், ஒரு ரெண்டு ஸ்பூனாவது எண்ணெய் இருக்கணும். ஒரு கிலோ மாவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கால் கப் அளவுக்கு பால் ஊற்றிடலாம். கால் கப்புங்க டம்ளர் இருக்குல்ல, 200 மில்லி டம்ளர், அதில் கால் கப்பு கிட்டத்தட்ட ஒரு 100 மில்லி கூட ஊற்றலாம். 100 மில்லி வேணால் 50 மில்லி ஊற்றுங்க. பால் மினி ஊற்றியாச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் சீனி வாங்க, ஒரு அரை ஸ்பூன் போடுங்க. சீனி போதும். நான் சுத்த போட்டாச்சு. மறுபடியும் இருக்கு கரெக்ட் முடிப்போம். அவ்வளோதான், ஒரு பண்ணி இருக்கு சூப்பராக இருக்கு. கொஞ்சம் போல் பேக்கிங் சோடா நிறையா வேணாம், கொஞ்சம் போல் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் வேணாம்ங்கிறவங்களுக்கு பாருங்கள். ஒரு சொட்டு போடுறேன். இதில் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி அல்லது 1 டம்ளர் ஊற்றிக்கங்க போதும். எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம மாவு 1 கிலோ மைதா மாவு, நான் இப்போ சொன்னது கூட 1 கிலோவுக்கு மாவை கொட்டியாச்சு. நல்லா இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சுக்கங்க. ரொம்ப கெட்டியாக பிணையாதீங்க, ரொம்ப கல்லாகவும் பிணையாதீங்க, ரொம்ப சாஃப்டாக ரொம்ப தண்ணியாகவும் பிசைஞ்சிடாதீங்க, நார்மலாக பிசைங்க. புரோட்டா சூப்பராக இருக்கும். நம்ம இதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி நல்லா சவட்டிக்கலாம். இப்போ பலகையில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுக்கிட்டு நம்ம மாவை இதுலேயும் நல்லா சவட்டி எடுத்துடலாம். நல்லா சவட்டிடலாம் பாருங்கள். நம்ம மாவு எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குன்ட்டு. மாவு ரெடி ஆயிடுச்சு. கண்ணாடி கவர் இதெல்லாம் போட்டு இது பண்ண வேணாம், பழுங்கி பவுல்லாம் நமக்கு தேவையில்லாதது. இது நம்ம நடுத்தரமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு இப்படி தான், இந்த மாதிரி தான். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற விடணுண்டா. ஒன்று உங்களுக்கு இப்போ ரெடி பண்ணணும்டா, உருண்டையை போட்டு மூடி வைங்க. இல்லைன்னு சொன்னால் இப்படியே மூடி வைக்கணும்டா, ஒரு பாத்திரத்தை போட்டு கப்பன் மூடிடலாம். நம்ம உடனே ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் உருண்டை போடலாம். உருண்டை அவங்கவுங்களுக்கு எந்தெந்த அளவு தேவையோ அந்தந்த அளவுக்கு உருண்டை போட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒரே சேஃபாக ஒரே இதாக போட்டுடலாம். போட்டு போட்டு உருண்டை போட்டு போட்டு வச்சிடலாம். இது மேலே பூரா எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெயை ஊற்றி ஊற்றி பாருங்க, நல்லா ஊற்றி ஊற்றி எண்ணெயை புரட்டி புரட்டி எடுத்து வச்சிடலாம். எண்ணெய் தடவி வச்சிட்டோம்னா ஒன்று மேலே ஒன்று என்ன பண்ணாலும் ஒட்டாது பாருங்கள். இப்படி வச்சுக்கிட்டு நம்ம புரட்டி புரட்டி இதை போட்டுடலாம் பாருங்க, ஒன்று ஒன்று ஒட்டவே ஒட்டாது. நம்ம இதை பூரா பரத்த போகிறோம். ரவுண்ட் ரவுண்டாக பரத்தி இது மேலே எண்ணெய் தடவி வைக்கணும் பாருங்க. பரத்திட்டோம். இது மேலே லைட்டாக எண்ணெயை விட்டுக்கிட்டு அடுத்த உருண்டையை எடுத்து இது மேலே வச்சு ஒரு தடவு தடவிட்டு இதை நம்ம இப்படி திருப்பி இப்படி போட்டு இப்படி வச்சிடலாம், இப்படி அடுக்கி வச்சிடலாம். பார்த்தீங்களா, நம்ம எம்டி சால்னா ரெடி ஆயிடுச்சு. அதோட நம்ம பரத்தி போட்டுக்கிட்டு இருக்கிறோம்.
மீன் ஒரு பக்கம் மீனை ஃப்ரை பண்ணி அதாவது மசாலா தடவி வச்சுருக்கேன். இப்படி வேலை போய்கிட்டு இருக்கு நமக்கு. மொத்தம் போட்டு முடிச்சிட்டோம். இதை அப்படியே பெரட்டி போட்டுருவோம். இப்படி பெரட்டி வச்சு நம்ம இதை சாட்டை உடப்புறோம். எப்படி போடுறோம்னு பாருங்கள். இந்த மாதிரி அடித்து போட்டாத்தே நல்லா சூப்பராக சாஃப்டாக வரும். இதுதான் இவ்வளோதாங்க. பாருங்க நம்ம சாட்டை ஓட்டு ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக இது மேலே எண்ணெய் விட்டுக்கலாம். அவ்வளோதான். பாருங்க எண்ணெய் ஊற்றி வச்சு அவ்வளோ அழகாக சாட்டை ஓட்டாலும் உழையாமல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம இதை பரட்டி பரட்டி இப்போ புரோட்டா சுடலாம். கையிலையும் போடலாம் பரத்தியும் போடலாம். நம்மளோட இது பாருங்கள் அழகாக கையிலே வருது. நம்ம பரத்தி போடுறதா இருந்தாலும் பரத்தியும் போடலாம். அதை நல்லா அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டையும் போட்டுடலாம். சூப்பராக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தியாசமாக பிள்ளைய சாப்பிட்றதுக்கு பண்ணி கொடுக்குறது எல்லாம் ஆல்ரெடி வீட்டில் இருக்க பண்டம் வீட்டில் எப்பயும் செஞ்சு சாப்பிட்றத. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் தக்காளி ஒரு பெரிய சீ தக்காளி ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கேன். குழம்பு எல்லாத்துலேயும் உப்பு இருக்கிறதுனால இது இப்போ நம்ம தவா ரெடியாக இருக்குது. நம்ம இதை அடித்து ஊற்றிடலாம். வாங்க நல்லா ஊற்றிட்டேன். இதுதான் எக். இதில் கொஞ்சம் கான் மாவு போட்டு அடித்தா எக் பீட்ஸ் அங்கே அழகாக வரும். பாருங்க நம்ம இப்படி போட்டாச்சு. பாருங்க இது எப்படி ஒரு பெரட்டு கொடுத்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சு மூடிடுங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம எக்கு ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் கற்றுக்கணும். நம்ம டிக்கி வச்சு போடுறோம். இப்போ
பரோட்டா ரொம்ப பெருசு பெருசாக பிடிச்சி போடலாம். பாருங்க பிடிச்சி போட்டாச்சு. புரோட்டா நமக்கு எத்தனை புரோட்டா தேவையோ அத்தனை புரோட்டா போட்டுக்கலாம். அதுக்கு தக்கனி முட்டை எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க, அப்போதே நல்லாயிருக்கும். இது மேலேயும் நம்ம சாதா ஊற்றிடலாம். பாருங்கள் எப்படி இருக்குது, எப்படி ரெடி ஆகுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. மறுபடியும் நம்ம மூடிடலாம். ஃபஸ்ட்டு கல் உப்பு போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சிடலாம். மீன் பொங்குற அளவு போடும் தண்ணி. கொஞ்சம் நேரம் உப்பில் ஊறட்டும். பாருங்க இப்போ மீன் உள்ள இது ஃபுல்லாக இதுதான் மெயின். அப்புறம் இங்கே க்ளீன் பண்ணிடலாம். இங்கே எதுவும் இருந்துச்சுன்னா இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். மசாலா தடவி வச்சாச்சு. மிளகாய் தூள், கொஞ்சம் சிக்கன் பொடி, கொஞ்சம் எண்ணெய், உப்பு, கருவேப்பிலை, கொஞ்சம் அரிசி மாவு போட்டு நல்லா தடவி வச்சுருக்கேன். நான் பொரிக்கையில் கான் மாவு தடவி கொஞ்சம் தூவி பரட்டி பொரிப்பேன். நான் காட்டுறேன் இன்றைக்கி மத்தி மீனில் இந்த மாதிரி பண்ண போகிறோம். இலையை வச்சாவே அதே இது அந்த ஹீட்லேயே இதாயிரும், மடங்கிரும். ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். பரவாயில்ல, வெந்திருக்கு. நல்லா வெந்திருக்கு, சூப்பராக வெந்திருக்குங்க. நம்மளோட ஃபிஷ்ஷு வாழை இலை ஃபிஷ் மத்தி மீன். ரெடி ஆயிடுச்சு. வாங்க செம்மையாக இருக்குது. ஆவி பறக்க பறக்க வாங்க எப்படி சூப்பராக வந்திருக்கு. எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே நல்லா வெந்திருக்கு, சூப்பராக இருக்குது, ஸ்பைஸியாக இருக்குது. காரஞ்சாரமான சாப்பாடு இன்றைக்கி. லாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது, சூப்பர். எப்படி இருக்கு? மதியம் எல்லாம் உட்காந்து சாப்பிட்றோம் பாருங்கள். இதுதான் நமக்கு மதியத்தில் நாங்கள் புரோட்டா சாப்பிடுவோம்.